பாக்குறீங்க? ஹே! ஆய மூடி. உனக்கு தெரியாது. யார்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யாரோ ஒருத்தன் என்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிச்சு தூக்கணும். ஐயோ! அம்மா புண்ணியவதி, நல்ல நேரத்துல வந்தீங்க. இல்லன்னா இங்க ரெண்டு போட விழுந்திருக்கும். ஐயோ! எங்களை போய் சந்தேகப்பட்டு இல்லாத சித்திரவதை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாங்க சொல்ல வந்ததெல்லாம் ஒரே விஷயம்தான். உங்க எதிரி கிருஷ்ண மகனுங்க ரெண்டு பேரு அங்க உங்க மாமனார் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கானுங்க. அது தெரியாம அங்க உங்க மாப்பிளைய அவனுங்களுக்கு விருந்து வச்சு உபசரிச்சுக்கிட்டு இருக்காரு. அத சொல்லிட்டு போகதான் வந்தோம். என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, யார நீங்க கழுத்து அறுக்கணும் பழி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த குடும்பத்து பசங்களையே நடு வீட்டுல உட்கார வச்சு உங்க அப்பா வீட்டுல சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த சொல்லிட்டு போலன்னு வந்தா உங்க புருஷன் என்னடானா எங்களை கொல்ல பாக்குறாரு. அத்தை போதும், அத்தை இவங்களுக்கு உதவி பண்ணதெல்லாம் போதும், வாங்க ஓடி போயிடலாம். ஆமா சாமி, உங்களுக்கு உதவியும் பண்ணி எங்க உசுரையும் விடணுமா? போதும், உங்க சங்கத்தம் நாங்க வரோம். நமக்கு இதெல்லாம் தேவைதான். ஐயோ சாமி, போங்க மாப்பிள்ள போங்க. ஐயோப்பா, விட்ட சாவடிச்ச போட்டுப்பான். போங்க மாப்பிள்ள. யார் நீங்க? எப்ப உள்ள போனீங்க சார்? இப்பதான் சார் உள்ள போனோம். நல்ல வேளை, போய் சேரதுக்கு முன்னாடி வெளிய வந்துட்டோம். இருங்க இருங்க, இந்த வீட்டுக்குள்ள போறவங்க எல்லாரையும் போட்டோ எடுத்து தான் அனுப்புவேன். திரும்பி வரவங்க எடுக்க மாட்டீங்களா? தாராளமா எடுப்பேனே, கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க. சரி சார், சரி சார். ஐயோ, எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம்? இந்த போட்டோ எடுக்கறாங்கல. ஸ்மைல் ப்ளீஸ். எத்தனை போட்டோங்க எடுப்பீங்க? முடிஞ்சிருச்சுமா? சொல்லுங்க. யார கூட்டிட்டு வந்து என்ன பண்ணனும்ங்கற வ்யவஸ்தையே இல்லடா உனக்கு. எனக்கு அது இப்படி மொட்டையா பேசினா என்ன அர்த்தம்? முட்டாள், நம்ம வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கே, அவனுக்கு ரெண்டு பேரும் கிருஷ்ணனோட மகனுங்கடா. என்னது, அவனுக்கு ரெண்டு பேரும் கிருஷ்ணனோட மகனுங்களா? என்ன நம்பவே முடியலக்கா, என்னக்கா சொல்றீங்க? நிஜம்தான்டா, தெரிஞ்சுதான் பண்றியா? எதுக்குடா உனக்கு இந்த வேண்டாத வேலை? ஐயோ அக்கா, அவங்க தான் கிருஷ்ணோட பசங்கன்னு தெரிஞ்சா இப்படி பண்ணுவனா? வெட்டி போட்டிருக்க மாட்டேன். எதுவுமே தெரியாம இப்பதான் அவங்கள நம்ம கார்ல தூத்துக்குடி காமிச்சிருக்கா. நாசமா போச்சு. இந்த விஷயம் மட்டும் அப்பாக்கு தெரிஞ்சது உன்னை கொன்னே போட்டுருவாரு. அவனுக்கு தப்பிச்சானுங்களேக்கா, விட மாட்டேன். நீ முதலே சொல்லி அவங்க கதையை அப்பயே முடிச்சிருப்பல்ல. போறேன்க்கா, இப்ப உடனே போறேன். நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தது அந்த கடவுளுக்கே காதுல கேட்டுச்சு போல இருக்கு. ஆமா தம்பி, பாருங்களேன், அந்த கிருஷ்ண பசங்களே இந்த வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்னு பேசிட்டு இருந்தேன். பார்த்தா நிஜமாவே அவங்க கிருஷ்ணனோட பசங்க. உங்க ஞானம் அப்படி நீ? இதுல ஞானம் என்ன வேண்டி கிடக்கு? ஏதோ ஆசைப்பட்ட நடந்துருச்சு. கிருஷ்ண பசங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லபடியா கவனிச்சு அனுப்பியிருக்கலாம். 30 வருஷத்துக்கு அப்புறம் முத முதல்ல இந்த வீட்டுக்கு கிருஷ்ண பசங்களை அனுப்பியிருக்காரு அந்த கடவுள். வந்ததுல அந்த சின்ன பையனை இந்த வீட்டுக்கு மருமகன் ஆக்கனா எவ்வளவு நல்லா இருக்கும். அண்ணே, ஏதோ கடவுள் நீங்க கேட்டத குடுக்கறாருன்னு அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு கேட்காதீங்க அண்ணே, அப்புறம் சிக்கல் ஆயிட போகுது. Oh,
நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு போயிடலாமடா. டேய் எதுக்குடா? டேய் நாம எதிர்த்து கேட்டதை அவர் பர்சனலா எடுத்துக்கிட்டா என்னடா பண்றது? அப்படிலாம் இல்ல, தொழில் வேற மரியாதை வேறன்னு சொல்லிட்டு போயிடலாம்டா. நட்ராஜ் சொல்ற மனசு உனக்கு இருக்கு, அத பக்குவமா புரிஞ்சுக்கிற பெருந்தன்மை அவருக்கு இருக்கா? விட்ரா. டேய் அத பத்தி நமக்கு என்னடா, சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லிட்டு போயிடலாம்டா. டேய் வாடா வாடா. டேய் நட்ராஜ் வாடா. ஐயா வணக்கம். ஐயா உங்க கூட நாங்க போட்டி போட்டு ஜெயிச்சதா நினைச்சிடாதீங்க. உண்மையிலேயே தொழில் வேற மரியாதை வேற. தொழில் வந்துட்டா நான் தொழிலுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேயா, வெளியில உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதையும் கொடுப்பேயா, அதுக்காக தான் வந்திருக்கேயா. ஐயா முத முதல்ல சென்னையில ஆரம்பிச்ச தொழில்யா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தென் மாவட்டம் வரைக்கும் வந்திருக்கோம். உங்க ஆசீர்வாதத்தோட மேல மேல வளருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கையா. என்னடா நக்கலா, ஐயா ஐயோ அப்படிலாம் இல்லங்க ஐயா, நிஜமாவே மரியாதைக்காக தான் வந்து பேசுறேன். ஏண்டா தோக்கடிச்சுட்டு வந்து பேசுறதுக்கு மரியாதையா? நான் நின்னு முறைச்சு பார்த்தாலே கால் நடுங்கி ஒண்ணுக்கு போற பசங்க என்னையே எதிர்த்து நின்னதோட மட்டும் இல்லாம நக்கல் வேற பண்றீங்களா? நான் தான் சொன்னல மரியாதை செய்யற மனசு உனக்கு இருந்தாலும் அத புரிஞ்சுக்கிற பெருந்தன்மை அந்த பெருசுக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னு. வாடா போலாம். டேய் போடி பயல, யாருடா பெருசு? ஒத்த கையில ஒண்ணு இடிக்கிட்டு மழுக்குன்னு கழுத்தை ஒடிச்சு போறதுக்கு வலு இருக்க பாக்குறியா? ஐயா வேணா, நாங்க ஒண்ணு உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணதுக்கா இங்க வரல? ஏன் பண்ணிதான் பாரு, நம்பனவனுக்கு துரோகம் பண்ணவ, புதுசா பணம் சம்பாதிச்சவெல்லாம் என்ன எதிர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் பிரபா சும்மா இருடா. ஏய் என்னடா அவர் உட்கார் பேசிட்டே இருக்காரு. வேணா விடு, வா போலாம் வா. ஏய் வா நில்லுங்கடா, எங்க ஓடுறீங்க? நக்கல் பண்ண வந்தீங்க, குடும்பத்தோட வண்டவாளத்தை எடுத்து விட்ட உடனே தப்பிச்சு ஓட பாக்குறீங்களோ? எழுதி வச்சுக்க, இப்பவும் நீங்க ஜெயிக்கல, ஏலத்தை தான் எடுத்திருக்கீங்க. உள்ள இருந்து பொருள் எடுக்கணும், அத கொண்டு போய் விக்கணும், அதுக்கு உங்க லாரி இந்த மண்ணுல தாண்டா ஓடணும். இதெல்லாம் முடிச்சாதான் நீங்க ஜெயிச்சதா அர்த்தம். என்ன மிரட்டுறீங்களா? நீங்க மட்டும் இந்த மண்ணில் பிறக்கல, எங்க அப்பா இதே வீர மண்ணில் தான் பிறந்திருக்காரு. உங்களுக்கு மட்டும் தான் இந்த வீரம் செல்வாக்கில் இருக்கு, தயவு செஞ்சு நினைக்காதீங்க மிஸ்டர் விநாயகம். எங்களுக்கும் எல்லாமே இருக்கு, அதனால உள்ள இருந்த அந்த பொருளை நாங்க தான் எடுக்க போறோம். எங்க லாரி எல்லாம் இதே மண்ணில் தான் போவும் வரும். இதெல்லாம் நாங்க வெற்றிகரமா முடிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? உடனே தூக்குல தொங்கிடுவீங்களா? பிரபா என்னடா என்கிட்டயே சவால் விடுறீங்களா? இந்த விநாயகர் எப்படிப்பட்டவனும் அப்பங்கிட்டே போய் கேளு. நாய் மாதிரி என் காலை நக்கி நக்கி சோறு தின்னவன் யாருன்னு கேளு, அவன் சொல்லுவான். தின்ன சோத்துக்கு நன்றி இல்லாம துரோகம் பண்ணிட்டு ஓடினவன் தான் உப்ப. அவனை துரோகம் பண்ண வச்சு இழுத்துட்டு ஓடின ஓடுகாலி தான் உங்க அம்மா. உங்க ரெண்டு பேரையும் வளர்த்து விட்டு என் மேல பாஞ்சு கடிக்க சொன்னாங்களா அந்த துரோகியும் ஓடுகாலையும்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சு, மவன பேச வாயும் இருக்காது, உடம்புல உசுறும் இருக்காது, ஒரே குத்து குத்துனா பரதேசம் போயிடுவோம். பரதேசி என்ன தம்பி இது? சென்னையில இருந்து தொழில் பண்ண வந்த இடத்துல வயசு வித்தியாசம் பாக்காம இப்படி பண்றீங்க? அவர் யார் தெரியுமா? அவர் நினைச்சாரா உங்களை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க? பண சொல்ல பண சொல்ல பாபா, மவன வயசுக்கா பாக்குறேன். என்ன ஐயா இது? எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க? உங்க மேலேயே அவன் கையை வச்சிட்டான், அவன சும்மா உள்ளமாயா? உங்க மேல ஒருத்தன் கைய வச்சிருக்கான்னு சொன்னா அவனை சும்மா விட கூடாது. ஐயா எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க, உங்க மேல ஒருத்தன் கைய வச்சிருக்கான்னு சொன்னா அவனை சும்மா விட கூடாதியா? சரியான பதிலடி கொடுக்கணும்யா. ஆமா, ரெண்டு பொடி பசங்க ஊரு விட்டு ஊர் வந்து தகராறு பண்ணிட்டு போறாங்க. ஆமாயா, அவனுங்களை சும்மா விட கூடாது. எவ்வளவு சின்ன பசங்க, உங்க மேலே அவனுங்க கை வைக்கிறானுங்க, அவனுங்களை அப்படியே விட்டுற கூடாதியா?
ஒரு கப் காபி கிடைக்குமா? என்னது? காபியா? ஆமாம்மா. இந்த நேரத்திலயா இதுங்க புது பழக்கம்? என்னங்க இதெல்லாம்? டாக்டர் சொல்லிருக்கார் இல்ல நீங்க எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு. கொடுங்க இதெல்லாம். பூமிகா இங்க வா. நான் வரேன். சொல்றல இருங்க பூமிகா இங்க வா. இந்த ஃபைல் எல்லாம் கொண்டு போய் மேல ரூம்ல வை. என்னம்மா என்ன சும்மா உட்கார சொல்றியா? நான் என்ன மம்முட்டி எடுத்து கொத்திக்கிட்டு இருக்கேனா? சும்மா உட்கார்ந்து ஃபைல் தானே பார்க்க போறேன். அது வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபைல் பார்த்தால ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதனால தான் டாக்டர் வேண்டாம்னு சொல்லிருக்காரு. நல்லா சொல்லு. ஐயோ நான் வீட்ல இருக்கறதை விட ஹாஸ்பிடல்ல இருந்தாலே நல்லா இருக்கும். ஏனா இந்த வீட்ல பொம்பளங்களோட அதிகாரம் ಜಾஸ்தி ஆயிடுச்சு. ஆமா ಜಾஸ்தி ஆயிடுச்சு. சரி பசங்க ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? ஏல என்னாச்சு? எடுத்தாங்களா இல்லையா? அந்த வீட்ல இருந்து வெளியில வந்துட்டாங்களா? ஆமா ஃபோன் பண்ணாங்க. நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தத ஃபோன் பண்ணாங்க. ஏலத்துக்கு போறேன்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் எந்த ஃபோனும் வரல. ஓஹோ. நட்ராஜ் மாமா ஏலத்துல இருக்கறப்ப ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். ஏல முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கால் பண்றேன்னு சொன்னாரு மாமா. என்னத்த சொல்றேன்னாங்க? இவ்ளோ நேரமா ஏல முடியாம இருக்கோம். रत्न வந்திருக்கா? வா ரத்ன. பூமிகா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. அப்படியே காபி போடுமாமா? காபி எல்லாம் வேண்டாம். என்ன ரத்ன? என்ன விஷயம்? ஏன் உங்க ரெண்டு பேர் முகமும் ஒரு மாதிரியா இருக்கு? அம்மாமா எந்த பாயிண்ட் சிக்னலோ அந்த டிசி தப்பிச்சிட்டே வராரு. என்ன ரத்னம் என்னாச்சு? என்னத்த சொல்றது மாமா? சதீஷ் அடிச்சு கொன்ன இரும்பு ராடுல சுப்போட கைரேகை இருக்குன்னு தான முதல்ல சொன்னாங்க. எனக்கு டவுட்டா இருந்தது. அந்த டிசி தான் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிருப்பாரோன்னு நினைச்சேன். அதுல டிசியோட கைரேகை இருக்குன்னு 100% நம்பினேன். அதுக்காகவே ரகசியமா அந்த ராடை வெளியில எடுத்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்து ரேகையை செக் பண்ண சொன்னேன். இப்ப மறுபடியும் ஏய் இப்ப என்னாச்சு? என்னத்த சொல்றது? அந்த ராட்ல இருக்கிற கைரேகை சுபோட தான் இப்ப கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. என்ன ரத்னம், அந்த சுப்பு இதுல சம்பந்தப்படவே இல்ல. இது எப்படி சாத்தியம்? அதான் மாமா எனக்கும் புரியல. ரத்னம் உடனே எங்க ரெண்டு பேர் மேல சந்தேகப்படாதப்பா. சத்தியமா நாங்க ரெண்டு பேரும் வேற எதுவுமே செய்யல. எனக்கும் பூமிகாவுக்கும் இதுல சம்பந்தமே இல்ல. அக்கா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த கிரிதான் இந்த கொலையை செஞ்சிருக்காருன்னு நான் கன்ஃபார்மா நம்புறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் சந்தேகப்பட போறேன். எப்படி மாமா? எப்படி அந்த ஆள் தான் தப்பு செஞ்சாருன்னு நம்ம நிரூபிக்க போறோம்? அவ்வளவுதானா? நாம அந்த ஆளுகிட்ட தோத்து போயிட்டோம் மாமா. டேய் மனசை விட்டுறாதடா. ஒரு குற்றவாளி என்னைக்கு நீதிக்கு முன்னாடி ஜெயிக்கவே முடியாது. ஒரு போலீஸா இருந்தாலும் அவரும் குற்றவாளி தான்டா. எந்த குற்றவாளியா இருந்தாலும் தடையுமே இல்லாம குற்றம் செய்ய முடியாது. இந்த ஆளும் ஏதாவது தடயத்தை விட்டுருப்பாரு. நான் நிச்சயமா அதை கண்டுபிடிப்பேன். கவலைப்படாத, தைரியமா இரு. ரத்னோ நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க. அது வந்து அந்த பொன்னுசாமி இறந்து போனால அவனை பத்தின விவரம் எல்லாம் சம்பந்தியமா சொன்னாங்க. பாவப்பட்ட குடும்பம் போல இருக்கு. நாங்களும் எங்களால முடிஞ்சது அந்த குடும்பத்துக்கு பண்ணலான்னு இருக்கோம். அப்படி உதவி பண்ணா ஏதாவது தப்பாயிடுமா? சட்டப்படி அதை தப்பானு கேக்குறீங்களாக்கா? சட்டப்படியோ தர்மப்படியோ அவங்க குடும்பத்துக்கு உதவி பண்றது எந்த விதத்திலயாவது தப்பா? பாவம் நமக்காக வாக்குமூலம் கொடுக்கறேன்னு வந்தவன் இதுக்காக வெளியில வராட்டி உயிரோட வாவது இருந்திருப்பான். இப்ப நம்மளுக்காகவே இறந்திருக்கான். கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்பா. தாராளமா பண்ணலாம்க்கா. இதுல எந்த தப்புமே இல்ல. ஒருவேளை அவன் உயிரோட இருந்து நீங்க ஏதாவது உதவி பண்ணா அத வேணா தப்பா நினைக்கலாம். அவன் செத்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி எந்த தடையும் இல்லக்கா. தாராளமா உதவி பண்ணலாம். சரி நான் வரேன்க்கா. சரி மாமா நான் கிளம்புறேன். வரடா. அப்பா அனுப்பிட்டு வந்துட்டு வா. நான் வரமா. வரமாமா. ஆ போயிடு வா. ரத்னமே சொல்லிட்டான் நம்ம கார்லயே காஞ்சிபுரம் போய் அந்த பொண்ண ஒரு வாட்டி பாத்துட்டு வந்தறேங்க. இத பாரு தூத்துக்குடி தான் போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். காஞ்சிபுரம் பக்கத்துல தானே இருக்கு. நானும் கூட வரட்டுமா? சரி அப்படினா வாங்க. மெதுவா போயிட்டு வந்தறலாம். வாங்க Dress change பண்ணிக்கோங்க. இரு. தோ நட்ராஜ் தான் ஃபோன் பண்றான். நட்ராஜ் சொல்டா என்னாச்சு? ஏன்டா இவ்வளவு நேரம்? அப்பா அங்க ஹார்பர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்க வேண்டாமா? அதான் லேட் ஆயிடுச்சு.
ஏலம் எடுத்தாச்சுப்பா. ஆமாப்பா, நம்ம கம்பெனிக்கு தான் ஏலம் கிடைச்சிருக்கு. வெரி குட், வெரி குட். ஏலம் எடுத்துட்டாங்களா? வெரி வெரி குட். ஏண்டா போட்டி பலமா இருந்துச்சா? போட்டி இல்லாம இருக்குமாப்பா. மத்ததெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன்ப்பா. அம்மாட்ட கொஞ்சம் கொடுங்களேன். சரி, ஒரே ஒரே நிமிஷம். இதா நடராஜ் பேசணுமா? சொல்லு நடராஜ், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆமாமா, நாம ஜெயிச்சிட்டோம். இப்போ ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எப்படி நைட் சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்துருவோமா? சரிப்பா, பார்த்து கவனமா வாங்க. சரிமா. நம்ம ரெடி ஆயிலமா, போயிட்டு வந்துடலாம். சரி வாங்க. டேய், தகவல் சொல்றேன் போதும்ல. டேய், இந்த அளவு போதும்டா. அந்த விநாயகத்தோட தகராறு வந்ததெல்லாம் அப்பாக்கு தெரியவேணா. தெரிஞ்சா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. சரி, பசிக்குது, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு ஏர்போர்ட் போலாமா? வா போலாம். என்னடா சொல்ற? அவங்க வீட்டுக்குள்ள வந்தா கைய வெட்டி தான் அனுப்புன்னு சொன்னீங்கல்ல, அது செய்ய முடியாம போச்சு பரிப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள புந்து பேசிட்டு அப்பா அம்மா பேரை மாத்தி சொல்லிட்டு போயிருப்பாங்க பரிப்பா. சே, முட்டாத்தனமா அவங்களுக்கு போய் காரை ஏற்பாடு பண்ணி ஊரை சுத்தி காமிச்சு உட்கார வச்சு சோறும் போட்ட பரிப்பா. நினைக்க நினைக்க அசிங்கமா இருக்கு பரிப்பா. அவனுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து அசிங்கப்படுத்திட்டாங்களா? ஆமா பெரியப்பா. யாரோன்னு நினைச்சு ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆனது தப்பா போச்சு பெரியப்பா. நான் பண்ணதை நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. எங்கேயாவது தேடி பிடிச்சி வெட்டிலான்னு பார்த்தா அவனுங்களை காணோம். ஒன்ன மட்டும் இல்லடா, என்னையும் அசிங்கப்படுத்திட்டானுங்க. என்ன பெரியப்பா சொல்றீங்க? என்னோட மானம் கௌரவம் எல்லாம் போச்சுடா. இதே ஹார்பர் ஆபீஸ் முன்னாலையும் அத்தனை லாரி ஓனருக்கு முன்னாடியும் என் சட்டைய பிடிச்சி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் அந்த சின்ன பையன். ஆமா தம்பி, ரொம்ப அசிங்கமா போச்சு. நாளை பின்ன ஊருக்குள்ள உங்க பெரியப்பாவை யாரு மதிப்பாங்க? கை கால் வெட்டுறத முக்கிய இல்லடா, அவன் தலைய வெட்டணும். இந்த விநாயகன் சட்டையில் ஒருத்த கைய வச்சா விடிஞ்செந்திரிச்சது அவனுக்கு தலையில இருந்து ஊருக்கு தெரியணும்டா. பெரியப்பா, உங்க மேலேயே கைய வச்சுட்டானுங்கல்ல, அவ்வளவு தனாப்டா உங்களுக்கு? கொஞ்சம் நஞ்சம் இல்ல தம்பி. ஹார்பர் ஆக்சன் யாருக்கு போச்சு தெரியுமா? அவங்களுக்கு தான் போச்சு. அது மட்டும் இல்ல தம்பி, பெரியவரையே மண்ணக்கவ வச்சுட்டாங்களே, அதை வச்சு நக்கல் பண்ணி பேசினானுங்க. ஏண்டா நக்கல் பண்ணி பேசுறீங்கன்னு பெரியவர் கேட்டதுக்கு தான் அவர் சட்டையை பிடிச்சிட்டாங்க தம்பி. ரொம்ப அசிங்கமாயி போச்சு தம்பி. இந்நேரம் ராமேஸ்வர விநாயகத்தை சின்ன பையன் சட்டையை பிடிச்சிட்டான்னு தூத்துக்குடி ஃபுல்லா பேசியிருப்பாங்க தம்பி. டேய், விடாத. அவனுங்களை பிளைனார விடாத. அவனுங்க செஞ்ச காரியம் என்னால தாங்க முடியலடா. ரெண்டு பேர்ல ஒருத்தன் தலையாவது எடுத்துட்டு வாடா. போறேன் பெரியப்பா. இந்நேரம் தூத்துக்குடி லிமிட்ட தாண்டி இருக்க மாட்டானுங்க. நம்ம கார்ல சிட்டா பறந்து போனா அவங்களை புடிச்சிடலாம். இது நம்ம ஏரியா பெரியப்பா, இங்க நம்ம வச்சதான் சட்டம். ரெண்டு பேர்ல ஒருத்தன் தலையாவது கொண்டு வந்து அத உங்க காலடியில வைக்கிறேன் பெரியப்பா. டேய் வாங்கடா. மக்கள் கலைஞர் தான் முதல்வராக வரும்போது விருப்பப்பட்டார்கள், ஆசைப்பட்டார்கள். ஆனால் கடைசி கட்டத்தில் பணநாயகம் தன் நிலையை காட்டிவிட்டது. ஆயினும் பாருங்கள், முதல் முறையாக தமிழகத்திலே கிட்டத்தட்ட 100 100 100க்கு மேல் எம்எல்ஏகளாக
எதிர்கட்சிகள் வரப்போகிறது.